கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மல்கியா 1:2, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சிஷ்டபுத்திர பாகம் ஏசாவிடம்தான் இருந்தது. ஆனால் அதை அவர் அசட்டை பண்ணின நிமித்தம் ஆண்டவர் யாக்கோபை நேசிக்கிறார். தேவனுடைய காரியங்களை வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளும் போது, அவருடைய வழிகளில் நாம் நடக்கும்போது நம்மை ஆண்டவர் நேசிக்கிறார். யாக்கோபை ஆண்டவர் நேசித்தார், ஏசாவை வெறுத்தார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பி உண்மையாய் நாம் நடக்கும்போது, நம் வழிகளில் வருகிற போராட்டங்களை, பிரச்சனைகளை, பாடுகளை, நிந்தைகளை, எல்லா விதமான எதிரிகளின் சூழ்ச்சிகளை கர்த்தர் முறியடித்து நமக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, மல்கியா 1:4 பார்க்கிறோம், ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம் ஆனாலும் பாலானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்கிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும், கர்த்தர் என்னென்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார். ஆமென். கர்த்தருக்கு விரோதமாக இருந்த ஏசாவின் சந்ததியை கர்த்தர் வெறுக்கிறார். எப்பொழுதுமே அவர்கள் மீது ஒரு கோபம் தேவனுக்கு இருந்து கொண்டே இருந்தது. அதனால தான் கர்த்தர் அவர்கள் கட்டும்போது அதை இடிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் கூட தேவனுக்கு விரோதமாய் வாழும்போது, தேவனை விட்டு பின்மாற்றத்தில் வாழும்போது நாம் செய்கிற காரியங்களில் நாம் வெற்றி பெறுவது கடினம். நம்மால் எளிதில் வெற்றி பெற முடியாது. ஆனால் நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்து எவ்வளோ பெரிய காரியங்கள் செய்தாலும் அதில் எளிதாக வெற்றி பெற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். காரணம், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் குணத்தை கர்த்தர் நேசிக்கிறார். உங்களுடைய துதியை கர்த்தர் நேசிக்கிறார். உங்களுடைய ஆராதனையை கர்த்தர் நேசிக்கிறார். நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை கர்த்தர் நேசிக்கிறார். விசுவாசத்தை கர்த்தர் நேசிக்கிறார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, அதனால தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நிறைவாய் வழி நடத்தப் போகிறார். சொந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. யாக்கோபை நேசித்த தேவன் உங்களையும் நேசிப்பார். உங்களை ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். உங்களுக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றியே முடிப்பார். காட் பிளஸ் யூ.